நாம் வேத வசனத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம் அதனுடைய 29 வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. இந்த 25 அதிகாரம் ஆதியாகமம் அதனுடைய 29 வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு நாள் யாக்கோபு தன்னுடைய கூடாரத்திலே கூழ் என்ன செய்து கொண்டிருந்தான், சமைத்து கொண்டிருந்தான். அது ஆங்கிலத்திலேயும் மற்ற பாசைகளிலேயும் அதை சரியாய் பார்த்தால் ஒரு பாயசம் போன்ற ஒரு கூழை என்ன செய்து கொண்டிருந்தான், சமைத்து கொண்டிருந்தான். ஆனால் அதே சமயத்திலே அவனுடைய மூத்த சகோதரனாகிய ஏசா எங்கே இருந்து வந்தான் என்று பார்க்கிறோம். அவன் எங்கே இருந்து வந்தான், அல்லேலூயா, எங்கேருந்து வந்தான், அவன் எங்கேருந்து வயலிலிருந்து அவன் வெளியில இருந்து கடந்து வந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த ரெண்டு பேரும் ஒரே தாயினுடைய வயிற்றில் அல்லேலூயா இணைந்து வளர்ந்து பிறந்த பிள்ளைகள். ஆனாலும் ஒருவன் தன்னுடைய அம்மாவை பிரியப்படுத்த விரும்பினான், இன்னொருவனோ யாரை பிரியப்படுத்த விரும்பினான், அவன் தன்னுடைய தகப்பனை பிரியப்படுத்த விரும்பினான். மூத்தவனாகிய ஏசா தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கை அவனால் எப்படியெல்லாம் பிரியப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அவன் தன் தகப்பனை பிரியப்படுத்தினான். வேட்டையாடினான், சில விலங்குகளை பறவைகளை கொண்டு வந்து தன்னுடைய தகப்பனுக்காக சமைத்து கொடுக்கிற ஒரு அருமையான பாக்கியம் இந்த ஏசாவுக்கு கிடைத்தது. தகப்பன் அவன் மேலே மிகவும் பாசமாயிருந்தான். காரணம், தகப்பனுக்கு எதெல்லாம் பிரியமாயிருக்குமோ அத்தனையும் கொண்டு வந்து யார் கொடுத்தது, மூத்த மகன் கொடுத்தான். ஆனால் அதே சமயத்தில் இளைய மகனாகிய யாக்கோபு கூடாரத்தை விட்டு வெளியே அங்கே இங்கு தெரியாமல் தன்னுடைய அம்மாவுக்கு உதவியாயிருந்து அந்த சமையல் அறையில் கூடாரத்தில் உதவியாயிருந்து அவன் சமையலினுடைய சகல வித்தைகளையும் சமையலினுடைய எல்லா கலைகளையும் அவன் என்ன செய்து கொண்டான், அவன் தன்னுடைய அம்மாவாகிய ரெபேக்கால் இடத்திலிருந்து என்ன செய்து கொண்டான், அவன் கற்றுக்கொண்டான். இந்த ரெண்டு பேரும், யாக்கோபு தன்னுடைய அம்மாவுக்கு எப்படிப்பட்டவனாயிருந்தான், மிகவும் பிரியமானவனாயிருந்தான். தன்னுடைய அம்மாவை பிரியப்படுத்துவதற்காக சமையல் அறையில் என்னமெல்லாம் உதவி செய்ய முடிந்ததோ அத்தனையும் யாக்கோபு செய்தான். அதே சமயத்தில் மூத்தவனாகிய ஏசா தன்னுடைய தகப்பனாய் ஈசாக்கை எப்படியெல்லாம் பிரியப்படுத்த முடியுமோ அவன் அப்படியெல்லாம் அவனை பிரியப்படுத்தி வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நாம் யாரை பிரியப்படுத்தி வாழ விரும்புகிறோம் என்பதை ஆவியானவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். அம்மாவை பிரியப்படுத்த வேண்டுமா, இல்லை அப்பாவை பிரியப்படுத்த வேண்டுமா, இல்லை ஏசப்பாவை பிரியப்படுத்த வேண்டுமா? நாம் யாரை பிரியப்படுத்துவோம், கர்த்தரை பிரியப்படுத்துவோம், நாம் இயேசுவை பிரியப்படுத்துவோம், ஆவியானவரை பிரியப்படுத்துவோம். ஈசாக்குக்கு பிரியமானதை செய்த போது, பிரியமானவைகளை கொடுத்த போது அவன் ஈசாக்குக்கு பிரியமானவனாய் மாறினான். ஆனால் கர்த்தருக்கென்று அல்லலிய நாம் அவர் எதிலே பிரியப்படுகிறாரோ அதையெல்லாம் நாம் செய்யும்போது நாம் யாருக்கு பிரியமாய் மாறிப்போகிறோம், கர்த்தருக்கென்று பிரியமுள்ள பிள்ளையாய் மாறிப்போகிறோம். நப்தலியை குறித்து சொல்லும்போது அவன் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவன், அவன் பிரியமானவன். பென்யமீனை குறித்து சொல்லும்போது அவன் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவன், பிரியமானவன் என்று பார்க்கிறோம். தானியேலை குறித்து ஆண்டவர் பேசும்போது பிரியமான தானியேலே என்கிறார். இப்படி வேதத்தில் சில குறிப்பிட்ட பெயர்களை தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று அங்கே பார்க்கிறோம். யோவான் அந்த தன்னுடைய நண்பனுக்கு எழுதும்போது என் பிரியமான காயுவே என்று தன்னுடைய நண்பனை குறித்து அங்கே அவன் எழுதுகிறான். தேவ பிள்ளையே, நாம் மனுஷனுக்கு அல்ல, நாம் யாருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் மாறுவோம், கர்த்தருக்கென்று பிரியமுள்ள பிள்ளையாய் மாறுவோம். இப்பொழுது இந்த 29 வசனத்திலையும் அல்ல ஆதியாகமம் 25:29 வசனத்திலையும் அதனுடைய 30 வசனத்திலையும் வாசித்தால் இந்த ஏசா வயல்வெளியிலே அவன் அலைந்து திரிந்து எவ்வளவோ முயற்சி பண்ணியும்
அன்றைய தினத்தில் அவனுக்கு ஒன்றும் என்ன செய்யவில்லை, அவன் அகப்படவில்லை, அவனுக்கு அகப்படவில்லை. ஒரு விலங்கோ ஒரு பறவையோ ஒரு ஊரும் பிராணியோ எதுவும் அவனுக்கு என்ன செய்யவில்லை, அகப்படவில்லை. அப்படி ஒன்றுமில்லாதவனாய் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு அந்த வயலுக்கு இல்லையானால் காட்டுக்குள்ளே அவன் போனபோது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு கடந்து போனான். இன்றைக்கு ஏதாவது ஒரு மிருகத்தை அடித்து கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் ஒரு நல்ல பறவையை சில பறவைகளை அடித்து கொண்டு வர வேண்டும் என்று அவன் மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட வாஞ்சையோடு ஒரு ஆசையோடு கூட அவன் வீட்டை விட்டு காட்டுக்குள்ளே கடந்து போனான். ஆனால் அவன் திரும்பி வந்தபோது அன்றைக்கு அவன் கை வெறுங்கையும் வீசின கையுமாய் கடந்து வந்தான். அவன் எதிர்பார்த்தது போல் அன்றைக்கு என்ன செய்யவில்லை, அவனுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. தேவ பிள்ளையே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஏசாவை போல சில அனுபவங்கள் காணப்படலாம். ஏதோ ஒன்றை நீங்கள் எதிர்பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மும்பை பட்டணத்தில் கடந்து வந்திருக்கலாம். ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் சில மாதங்களாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கும் போது, ஆண்டவரே நான் எதிர்பார்த்தது போல ஒன்றும் என்ன செய்யவில்லையே, நடக்கவில்லையே, சம்பவிக்கவில்லை என்று மிகவும் சோர்ந்து போய் காணப்படலாம். ஆனால் நாம் அந்த சூழ்நிலைகளை ஜெயமெடுக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. எப்பொழுது நாம் எதிர்பார்த்தது ஒன்றுமே நடக்கவில்லை என்று நாம் சோர்ந்து போய் விடாய்த்து போய் காணப்படுகிறோமோ, அந்த நேரத்தை பிசாசு தனக்கு சாதகமாய் பயன்படுத்த அவன் சரியாய் முயற்சி செய்வான். ஆனால் தேவ பிள்ளையே, நீங்கள் மாத்திரம் அந்த சூழ்நிலையில் உங்களுடைய விசுவாசத்தில் உங்களுடைய செபத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் உறுதியற்ற நிலைமையில் இருந்தால் அந்த சூழ்நிலையில் பிசாசு என்னாய் போவான், அவன் ஜெயமெடுக்க ஆரம்பிப்பான், நீங்கள் தோற்று போக ஆரம்பிப்பீர்கள். அதுதான் யாருடைய வாழ்க்கையில் நடந்தது, இந்த ஏசாவுனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அன்றைக்கு அவன் வெறுமையாய் கடந்து வந்தான். அப்படி ஒரு நாளும் அவன் வந்ததில்லை. அதற்கு முன்பதாக அவன் வேட்டையாட நன்றாய் தெரிந்தவன், ஒரு நாள் கூட காட்டுக்கு போய்விட்டு அவன் வெறுமையாய் திரும்பாதவன். அப்படிப்பட்ட ஒரு வேட்டைக்காரன் இல்லையானால் ஒரு வேட்டை வீரனாய் காணப்பட்டான். ஆனால் அன்றைக்கு ஒன்றுமில்லாமல் சோர்ந்து போய் அவன் களைத்து போய் வந்தான் என்று அங்கே வேதத்தில் பாசிக்கிறான். 25-30 வசனத்தையும் 31 வசனத்தையும் வாசித்தால், அவன் வீட்டுக்குள்ளே வந்தபோது எப்படி வந்தான் என்று பார்க்கிறோம். அவன் களைத்த போன களைத்தவனாய் வந்தான், அவன் சோர்ந்து போனவனாய் வந்தான், பலனற்று போனவனாய் வந்தான். இதுதான் சாத்தான் தனக்கு சாதகமாய் பயன்படுத்துகிற சூழ்நிலைகள். தேவப்பிள்ளையே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் உறுதியாய் நிற்கும் போது சாத்தானுக்கு நன்றாய் தெரியும், இவனோடு நாம் போராடி ஜெயிக்க முடியாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஜபத்தில் ஆணித்தரமாய் உறுதியாய் நீங்கள் நிற்கும் போது பிசாசுக்கு தெரியும், இவளோடு நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று. ஆகினால அவன் எதற்காய் காத்திருக்கிறான், எப்பொழுது நீங்கள் சோர்ந்து போய் எப்பொழுது எதிர்பார்த்தது ஒன்றும் நடக்காமல் விடாய்த்து போய் அதில் நொறுக்கப்பட்ட நிலைமையிலே ஒன்றுமில்லாத நிலைமையிலே சோர்வடைந்து நீங்கள் நிற்கிற அந்த சூழ்நிலையை அவன் நோக்கி காத்து கொண்டே இருப்பான். அப்படித்தான் ஏசாவனுடைய வாழ்க்கையில் சத்துரு இப்படிப்பட்ட அந்த சோர்வின் வேலையை அவன் நோக்கி கொண்டிருந்தான். அதை ஏசா பயன்படுத்தினானோ இல்லையோ, சாத்தான் சரியாய் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டான், அதை பயன்படுத்தி கொண்டான். தேவ பிள்ளையே, சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் சரி, நம்முடைய பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் சரி, நம்முடைய சோர்வுகள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். அல்லவா, அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் என்னாய் போனதில்லை, அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, போனதில்லை, போவதில்லை. நாம் தொடர்ந்து யாரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம், கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். ஐயோ, நான் எதிர்பார்த்தபடி ஒன்று நடக்கவில்லை, ஒன்றும் நடக்கவில்லையே, ஒன்றும் நடக்கவில்லையே என்று நாம் சோர்ந்து போய் விசுவாசத்தை அதில் இழந்து போகாத படிக்க
உங்களுடைய ஜப வாழ்க்கை இழந்து போகாதபடிக்கு, அப்படி சோறு வரும்போது நாம் ஜபத்தில் கர்த்தருடைய பாதத்தில் அமர வேண்டியது அவசியம். அல்லேலூயா ரபா. வேதத்தில் பார்த்தால் ஒரு முறை தாவீது யுத்தம் பண்ணினான். அது ஒருவேளை அவனுக்கு அது கடைசி ஒரு யுத்தமாக இருந்திருக்கலாம். அந்த யுத்தத்தில் வயதான நிலைமை ஆகிவிட்டது அவனுக்கு. இப்பொழுது அந்த வாலிப வயசில் கோலியாத்தை ஜெயமெடுத்த போது இருந்த அந்த பெலன் அவனுடைய சரீரத்தில் இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் எல்லாரும் யுத்தத்துக்கு போன போது அவன் தன்னுடைய வீட்டிலே தனியாக இருக்க என்ன செய்யவில்லை, அவன் விரும்பவில்லை. காரணம், ஏற்கனவே அவனுக்கு உள்ள சம்பவம். எல்லாரும் யுத்தத்திற்கு போன போது அவன் உப்பருகையில் என்ன செய்து கொண்டிருந்தான், உலாவி கொண்டிருந்தான். அதனாலே அவனுடைய வாழ்க்கையில் நடந்த அலையா சத்ருவின் கிரியைகள், சம்பவங்கள், சூழ்நிலைகள், அதனால் வந்த தண்டனைகள், தேவ கோபம் எல்லாவற்றையும் அனுபவித்ததுனால இனி எத்தனை வயசானாலும் சரி, சரீரம் எவ்வளவு குன்றி போனாலும் சரி, நான் வீட்டில் இருக்க போவதில்லை என்று என்ன செய்தான் அவன், அலலியா யுத்தத்திற்காய் யுத்த களத்திலே வயதான நிலைமையில அவன் கடந்து போய் யுத்தம் பண்ணினான். அப்படி யுத்தம் பண்ணி கொண்டிருந்த போது போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது, யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. திடீரென்று தாவீதுக்கு என்னாகி போனது, அலலியா மயக்கம் வந்து விட்டது. அவன் தொடர்ந்து யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனுடைய சரீரம் அவனோடு கூட ஒத்துழைக்கவில்லை. அவனுடைய இருதயம் உறுதியாயிருந்தது, அவனுடைய நம்பிக்கை உறுதியாயிருந்தது, அவனுடைய அந்த விசுவாசம் உறுதியாயிருந்தது. ஆனால் அவனுடைய சரீரம் எல்லாவற்றிற்கும் என்ன செய்யவில்லை, ஒத்துழைக்கவில்லை. ஆயினால அவனுடைய மாம்சமும் அவனுடைய சரீரமும் கொஞ்சம் கொஞ்சமாய் பலவீனப்பட்டு அவன் மயங்கி விழக்கூடிய நிலைமையில கடந்து வந்தான். இதை யார் பார்த்தது, இதை யார் பார்த்தது, அதை சத்ரு பார்த்தான், ஒரு பெலிஸ்தியன் பார்த்தான். பெலிஸ்தியன் பார்த்தபோது இதுதான் நமக்கு தகுந்த நேரம் என்று சொல்லி அவன் தன் கையில் இருந்த பலத்த ஆயுதத்தை கொண்டு வந்து யாரை கொன்று போட ஓடி வந்தான், தாவீதை கொன்று போட ஓடி வந்தான். தேவ பிள்ளையே, அந்த சோர்ந்து போய் விடாய்த்து போயிருந்த அந்த நேரத்தை, அந்த காலகட்டத்தை சத்ரு தனக்கு சாதகமாய் பயன்படுத்தும்படியாய் தாவீதை நோக்கி ஓடி வந்தான். ஆனால் அந்த சத்ருவின் திட்டத்திற்கு தேவன் என்ன செய்யவில்லை, இடம் கொடுக்கவில்லை. யாரப்பா, அல்லேலூயா. தேவனுடைய கிருபை கடந்து வந்தது, தேவனுடைய இரக்கம் அந்த தாவீதனுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. ஆகினால அவன் மயங்கி விழக்கூடிய நிலைமையில இருந்தாலும் அவனை எதிர்த்து வந்த, அவனை ஓடி வந்த தாக்க, ஓடி வந்த அவனை இன்னொரு இஸ்ரவேலன் என்ன செய்து விட்டான், வேகமாய் வந்து கொண்டு போட்டான். இப்படி தன்னுடைய வயதான நேரத்தில், விடாய்த்து போன நேரத்தில், சத்ருவுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவன் அவனை என்ன செய்து கொண்டார், அவனை காத்து கொண்டார். இன்றைக்கு ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் உங்களுக்கு இல்லையானால், தேவனுடைய இரக்கம் மாத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், உங்களுக்கு சோர்வுகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, அந்த சோர்ந்து போன நேரங்கள் வரும்போது, எதிர்பார்த்தது போல ஒன்றும் நடக்கவில்லை என்று சில வேதனையான சம்பவங்கள் வரும்போது, ஒருவேளை நீங்கள் பின்வாங்கி போகலாம், கர்த்தரை விட்டு விலகி போகலாம். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையா, இதுதான் அல்லலி ஆண்டவர் அழைத்த அழைப்பா என்று நீங்கள் விழுந்து போகலாம். ஆனால் தேவ கிருபை உங்கள் மேலே இருக்கும் என்றால், அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு, பிசாசனுடைய கையில் அகப்படாதபடிக்கு, அவர் தொடர்ந்து உங்களை காப்பார், உங்களை நடத்துவார், உங்களை நிறுத்த வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா ரபா. அல்லேலூயா. நான் உறுதியாய் சொல்ல முடியும், நம்முடைய சபைக்குள்ளே கடந்து வந்திருக்கிற பெரும்பாலும் உள்ள பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்தது போல ஒன்றும் நடக்கவில்லையே என்கிற பல சோர்வுகள், போராட்டங்கள் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கலாம். அல்லேலூயா ரப்பா. பல கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம், ஏன் இப்படி, எதற்காக அனுமதிக்கிறார் என்கிற சோர்வும் கேள்விகளும் எழும்பியிருக்கலாம்.
ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் விசுவாசத்தில் நிற்கிறீர்கள் என்றால் அது தேவனுடைய இரக்கத்தால் நிற்கிறீர்கள். அல்லேலூயா ரபா. நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு, எதிரினுடைய கையிலே அவனுடைய சூழ்ச்சியிலே அகப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களை தாங்கினார், தப்புவித்தார், அவர் நிறுத்தினார். அவருடைய நாமம் மயமப்படட்டும் ரபா. அல்லேலூயா. இப்பொழுது இந்த ஏசா கடந்து வரும்போது எப்படி கடந்து வந்தான் என்று பார்த்தோம். அவன் களைத்து போய் கடந்து வந்தான், களைத்து போய் சோர்ந்து போய் கடந்து வந்தான். ஒரு நாளும் இப்படி நடக்கவில்லை. எப்போது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவன், எப்போது உறுதியாக இருக்கக்கூடியவன், களைப்பு என்றால் என்ன என்று தெரியாதவன், அப்படிப்பட்ட ஏசாவுக்கு என்ன வந்தது? ஒரு களைப்பு வந்தது. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளை, நீங்கள் அப்படித்தான் ஒரு நாள் கூட உங்களை சிரித்த முகத்தோடு பார்க்காம யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி சிரித்த முகமோ இருந்த உங்களை மிகுந்த துக்கத்தோடு, மிகுந்த வேதனையோடு, அந்த முகத்தில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் ஒரு கவலையின் ஓட்டம் அங்கே காணப்படும் போது அதில் அறிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு பின்னால் எத்தனை போராட்டங்கள், எத்தனை சோர்வுகள், நினைத்தது போல நடக்கவில்லை என்கிற எத்தனை வேதனைகள் என்பதை அங்கே தேவன் படம் பிடித்து காட்டுவார். அல்லேலூயா. ஆனாலும் நாம் விழுந்து போகக்கூடாது. இந்த ஏசா என்னாய் போனான்? அவன் அப்படி சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தபோது அங்கே நடந்த சம்பவம், அவனுடைய சகோதரன் என்ன காய்ச்சி கொண்டிருக்கிறான்? அவன் கூழு காய்ச்சி கொண்டிருக்கிறான். இந்த கூழு எப்படிப்பட்ட நிறத்திலே அது காய்ச்சி கொண்டிருந்தான்? சிவப்பான ஒரு நிறம், சிவப்பான ஒரு நிறம். அந்த நிறத்தை பார்த்த உடனே அந்த கூழை குடிக்க வேண்டும், அந்த கூழை அடைய வேண்டும், அந்த கூழை அபகரிக்க வேண்டும், அந்த கூழை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்கிற அந்த மாம்சத்தினுடைய இச்சை அவனுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தது. தேவ பிள்ளையே, இது ஒரு சாதாரணமான காரியமாய் காணப்பட்டாலும் அதுல தேவன் ஆழமான சில காரியங்களை காண்பிக்கிறார். அந்த சிவப்பு, இந்த சிவப்பு கூளை கொண்டுதான் ஏசாவுனுடைய பேரு என்ன பேர் என்று மாற்றப்பட்டது? ஏதோம் என்று அழைக்கப்பட்டான். ஏதோம் என்றால் அதனுடைய அர்த்தம் சிவப்பு என்ற அர்த்தம், சிவப்பு. இந்த சிவப்புல ஏமாந்து போன ஒரு வாழ்க்கை யாருடைய வாழ்க்கை? ஏசாவுனுடைய வாழ்க்கையாய் காணப்பட்டது. அதிலே அவன் மயங்கினான், அதிலே அவன் விழுந்து போனான், அதிலே அவன் விருப்பமானான். அவன் ஆண்டவருக்கு இடம் கொடுக்காமல் சுயத்திற்கும் மாமிசத்திற்கும் அவன் இடம் கொடுத்தான். எந்த சிவப்பு கூழுக்கு அவன் அடிமையாய் போனானோ அந்த அடிமைத்தனம், அந்த பாவமே அவனுக்கு ஒரு பேராய் மாறி போனது. என்னதாய் மாறி போனது? பேராய் மாறி போனது. அந்த சிவப்பு நிறத்தில் உள்ள கூழை குடிச்சு அவனுடைய அந்த பர்த்ரைட் என்று சொன்னால் சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் இழந்து போனானே, அதுவே அவனுக்கு என்னாய் போனது? ஒரு பேராய் போனது. அல்லேலூயா. ஒருத்தி ரொம்ப பிரச்சனை கூடிருச்சுன்னு சொல்லி ஒரு நாள் அருளிக்கோட்டையை அரைச்சு குடிச்சிட்டா, அவ்வளோதான் மயங்கி கிடந்தா. அவளை எப்படியோ காப்பாத்திட்டாங்க. காப்பாத்தின பிறகு அவளுக்கு முன்னால் இருந்த பேரை வச்சு யாரும் கூப்பிட மாட்டாங்க. அவளுக்கு பேர என்ன பேராயிருச்சு? அருளிக்கோட்டை. அதில் யார் வீட்டுக்கு போகிறேன்? அருளிக்கோட்டை வீட்டுக்கு போகிறேன். அருளிக்கோட்டை. எதிலே அவள் விழுந்து போனாளோ அதுவே அவளுக்கு என்ன ஆகி போனது? ஒரு பேராய் மாறி போனது. இந்த நாளில் தேவ பிள்ளையே, எந்த காரியத்தில் நீங்கள் விழுந்து போகிறீர்களோ அதிலே உங்களுக்கு பேரு அங்கே வழங்கப்பட ஆரம்பிக்கிறது. ஒருத்த முடிய நீளமாக வளர்த்துக்கிட்டான். சில பேர் சொன்னாங்க, எதுக்குப்பா இவ்வளோ நேரம் வளர்க்குற, கட்டு பண்ணிடுறேன்னு சொன்னான். ஏன் முடி அல்ல நான் வளர்ப்பேன், உனக்கு என்னண்ணா? பேர் வச்சுட்டாங்க எல்லாரும், பம்பையன். என்ன பேரு? பம்பையன்.
அப்படி அவனுடைய முடியே அவனுக்கு ஒரு பேராய் மாறி போனது. அவனுடைய சோப்பு கூட அவனுக்கு ஒரு பேராய் மாறி போனது. ஒருத்தன் சல சல சலச்சு பேசிக்கிட்டு யாரை வேணாலும் பேசுவான், என்ன வேணாலும் பேசுவான், கடைசி அவனுக்கு பேர் வச்சுட்டாங்க ஓட்ட தொண்டேன். அல்லேலூயாப்பா. எதிலே விழுந்து போகிறாடோ, இப்படி ஒவ்வொன்றிலேயும் அவர்களுக்கு பேராயி போகிறது. இப்படித்தான் ஒரு பேர், அருமையான பேர் அவனுக்கு இருந்தது. ஏசா, இந்த இஸ்ரவேலு, இப்படி நல்ல நல்ல பேர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த பேரை அலலியா விளங்காமல் போய்விடுகிறது. அவர்களுக்கு இருக்கிற அருமையான பேர், ஆவிக்குரிய பேர் விளங்காமல் எப்படிப்பட்ட பேர் அலலியா, எப்படிப்பட்ட பேர், ஒன்றுக்கும் உதவாத கெட்ட பட்ட பேரை வாங்கி கொள்ளுகிறார்கள். அலலியா, இது வேண்டுமா? தேவ பிள்ளையே, அந்த சிவப்பு கூழுக்கு அவன் யாராய் போனான் என்று பார்க்கிறோம். ஒரு அடிமை ஆகி போனான். இன்றைக்கு தேவ பிள்ளையே, நமக்கு சோர்வுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், ஆனால் ஏதோ ஒன்றுக்கு நாம் என்ன ஆயிடக்கூடாது, அடிமையாயிடக்கூடாது. ஒரு பணத்துக்கு அடிமையாயிடக்கூடாது, மனுஷனுக்கு அடிமையாயிடக்கூடாது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு என்னதாயிடக்கூடாது, அடிமையாயிடக்கூடாது. அதை ஜெயம் எடுக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறதால் இருப்பா. அல்லேலூயா. ஜெயம் எடுக்கவில்லை என்றால் இந்த யோதேயம் ஏதோமை குறித்து ஆண்டவர் அப்படித்தான் பேசுகிறார். அல்லேலூயா. நீங்க உபதியாவின் புஸ்தகத்திலே வாசித்தால் இந்த ஜெயம் எடுக்காத வாழ்க்கைய ஆண்டவர் பேசுகிறார். யோதேயமே, ஏதோமை குறித்த தீர்க்க தரிசனம், உபதியாவின் புஸ்தகம், ஒரே ஒரு அதிகாரம். அந்த அதிகாரம் பெரும்பாலும் அந்த தீர்க்க தரிசனம் யாரை குறித்ததா இருந்தது? ஏதோம் தேசத்தை குறித்ததா இருந்தது, ஏசாவின் சந்ததியை குறித்ததா இருந்தது. அந்த முதலாம் அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூடுகளை கட்டினாலும் அங்கே இருந்து நான் உன்னை என்ன செய்ய தள்ளுவேன், விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, நீ எங்கே உயரத்தில் போனால் அங்கே நான் நீ இருக்க முடியாதபடிக்கு, நீ அங்கே நிலைச்சு நிற்க முடியாதபடிக்கு உன்னை நான் என்ன செய்வேன் என்று சொன்னார், விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொன்னார். தேவ பிள்ளையே, ஏன் இந்த ஒரு பயங்கரமான தண்டனைக்குரிய ஆண்டவருடைய வார்த்தைகள் அவனுக்கு கிடைத்தது? அது அவன் சில குறிப்பிட்ட பாவத்திற்கு அடிமையாகி போனான், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மாறி போனான். அதில் இன்றைக்கு நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த பிறகு ஏதாவது சில குறிப்பிட்ட பாவங்களுக்கு அடிமையாகி போனால், சில மாமிச இச்சைகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால், அதுவே உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு அழிவை கொண்டு வந்து சேர்க்கும். நிரந்தரமாய் நிற்க முடியாதபடிக்கு அது உங்களை கீழே கொண்டு போய் பாதாளத்திலே தள்ளிவிடும். அல்லேலூயா. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம், மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அசுத்தமானது ஒன்றும் எங்கே பிரவேசிப்பதில்லை, பரலோகத்தில் என்ன செய்வதில்லை, அசுத்தமானது ஒன்றும் அங்கே பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. ரப்பா, நான் பரிசுத்தேர், நீங்களும் எப்படி இருங்கள், பரிசுத்தராயிருங்கள். ஒன்று பேதுரு 1 அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் சொல்லும் போது, நான் பரிசுத்தேர் என்று அவர் சொல்லிட்டு, நீங்களும் உங்களுடைய எல்லா நடக்கைகளிலையும் எப்படி இருங்கள், பரிசுத்தராய் இருங்கள். 15வது வசனத்தில், உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவர், பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் எப்படி இருங்கள் என்கிறார், பரிசுத்தராய் இருங்கள். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவருக்கு முன்னால் நம்முடைய பரிசுத்தத்தை காட்டிட்டு போறதுக்காக அல்ல. அதே போல திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்மை ஆண்டவருக்கு முன்பதாக நிறுத்தி வேண்டும், நிறுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அது அவசியம். அல்லேலூயா. அவர் அந்த வசனத்தில் குறிப்பிடும் போது 15வது வசனத்தில்,
நீங்களும் உங்களுடைய எல்லா நடக்கைகள், நடக்கைகள் எத்தனை நடக்கைகள், உங்களுடைய எல்லா நடக்கைகள், எல்லா நடக்கைகளிலையும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று 15வது வசனத்தில் சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு தான் 16வது வசனத்தில் அவர் சொல்லும்போது, நான் பரிசுத்தர் ஆகினால நீங்கள் எப்படி இருங்கள், பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இங்கே நாம பார்க்கிற இந்த அல்லேலூயா குறிப்பிட்ட வசனத்தில் 25வது அதிகாரம் ஆதியாகமத்தில் 29, 30, 31 இந்த வசனங்களில் வாசிக்கும் போது, அவன் அந்த சிவப்பு கூளை அவன் கண்டபோது அவனுக்கு அது மேல என்ன வந்துருச்சு, ஒரு பிரியம், ஒரு இஷ்டம் அங்கே கடந்து வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாவத்திற்கு அடிமையாய் போன, அப்படித்தான் சிம்சோனை பார்க்கிறோம். அவளின் கண்ணுக்கு எப்படிப்பட்டவள் என்று சொன்னான், பிரியமானவள் என்று சொன்னான். எந்த கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொன்னானோ அதே கண்களை பெலிஸ்தியர்கள் என்ன செய்தார்கள், பிடுங்கி எறிந்தார்கள். தேவன் அதை என்ன செய்தார், தேவன் அதை என்ன செய்தார், அனுமதித்தார். ஆண்டவர் அனுமதிக்காமல் அந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது. அவனுடைய ரெண்டு கண்களும் பிடுங்கப்பட்டு அவன் சிறைச்சாலையில் என்ன அரைத்து கொண்டிருக்கிறான், மாவு அரைத்து கொண்டிருக்கிறான், பரியாசம் பண்ணுகிறார்கள். அவனுடைய முடியை பிடிச்சி இழுத்து கண்ணில் குத்தி அவனை பரியாசம் பண்ணி கேலி பண்ணுகிறார்கள். ஏன் இந்த நிலைமை, அவன் மாம்சத்திற்கு என்ன ஆகிப்போனான், அடிமை ஆகிப்போனான், இடம் கொடுத்தான். அது நிமித்தம் வந்த அந்த அந்த வேதனை, அந்த தண்டனையை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்க்கிறோம், தங்களுடைய மாம்சத்தை அவர்களால் கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்து அழிந்து போன வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு உள்ளே என்னத்தை வச்சிருக்கிறாரு, ஆவியானவரை வைத்திருக்கிறாரால் இருப்பார். அவர் பாவத்தையும் நீதியையும் நியாயத்தீர்ப்பையும் குறித்து என்ன செய்கிறவராய் இருக்கிறார், கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உள்ள இருந்து அவர் பேசுவார், இதுக்கு மேல வச்சுக்கிறாத, இதுக்கு மேல நீ போவாத, உள்ள இருந்து பேசுவார். அவரை மீறி 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 போனா விட்டுருவார், நீ உன் வழியில போய் சாவு, அழிஞ்சு போன்னு விட்டுருவார். சிலர் அப்படித்தான் அழிவுக்குனே விட்டுட்டார். நாம ரோமர்ல வாசிக்கிற 1வது அதிகாரத்தில் இப்படி அவர்களை எதற்கு ஒப்பு கொடுத்தாரா, அழிவுக்கென்றே அவர்களை என்ன செஞ்சிட்டாரு, ஒப்பு கொடுத்து விட்டார். 1வது அதிகாரம் 26, 27 அந்த வசனங்களில் அதில் நாம் வாசித்து வரும்போது அவர்களை எதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம், இழிவான இச்சையின் பாவங்களுக்கு அவர்கள் என்ன செய்தாரா, ஒப்பு கொடுத்தார், அவர்களை அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார். இனி எக்கேடும் கட்டு போ என்று சிலரை விட்டு கொடுத்துட்டார். எப்ப அவர் விட்டு கொடுத்தாரு, அவர் வார்த்தையை கேட்கல, அவருடைய எச்சரிப்பை கேட்கல, அவர் உள்ள இருந்து கிரியை செய்யும் போது கேட்கல, மனச்சாட்சியை கேட்கல, மனச்சாட்சி கேட்கல. ஆண்டவர் பல விதமாய் நம்மளை எச்சரிப்பார். அந்த எச்சரிப்பு ஒண்ணு நம்முடைய மனச்சாட்சி. நமக்குள்ள அவர் என்ன வச்சிருக்கிறாரு, ஒரு மனச்சாட்சியை வச்சிருக்கிறார். அதுவே குத்தும், நீ செய்யறது என்னது தவறு என்கிற அதுவே ஒரு குத்தும் அங்கே உள்ளே இருந்த. அதை தாண்டி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன வச்சிருக்கிறாரு, அதுலயா பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார், வேத வசனத்தை காண்பித்து கொடுக்கிறார். இதெல்லாம் அங்கே குறிப்பிட்டு எச்சரிக்கிற காரியங்களா இருக்கும். எல்லாவற்றையும் மீறி போனால் கர்த்தர் என்ன செய்வார் என்று பார்க்கிறோம், இச்சைகளுக்கு என்ன செய்வாரு, இச்சைகளுக்கு அழிவுக்கு என்ன செய்வாரு, ஒப்பு கொடுப்பார். சிலர் அப்படித்தான் முற்றிலுமா ஒப்பு கொடுத்துட்டார், இனி தடையே இல்லை, இனி உன்னை நான் தடுக்க போறதே கிடையாதுங்கிறார், இனிமே நான் உன்னை எச்சரிக்க போறது இல்லை,
ஏன்னா எச்சரிச்சு பிரயோஜனம் கிடையாது, சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இனி உன்னை நான் ஒழுப்பு கொடுத்துட்டேங்கிறார். அல்லேலூயா ரப்பா. தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட நிலைமையில இந்த ஏசாவுனுடைய வாழ்க்கையை பார்த்தால், அந்த சிவப்பு கூளை கண்ட உடனே அவனுடைய மாமிசம் அங்கே உள்ளே இருந்து கிரியை செய்ய ஆரம்பித்தது. அல்லேலூயா. அதை எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், எப்படியாவது என்ன செய்ய வேண்டும், அடைய வேண்டும். அதை அல்லேலூயா புசிக்க வேண்டும், குடிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு அவன் வந்து விட்டான். அதை குறித்து நாம் எபிரேயர் 12 அதிகாரத்தில், எபிரேயர் 12 அதிகாரம் அதனுடைய 15-16 இந்த வசனங்களை வாசித்தால், 15-16 வசனங்களில், ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராத படிக்க. பாருங்க, இவன் செய்த அந்த பாவத்தை, அந்த தவறை எதோடு ஒப்பிட்டு பேசுகிறார். 12:15 வசனத்துல, ஒருவனும் என்ன கள்ளன் ஆயிராதிருங்கள், வேசி கள்ளன். ஏசாவை பற்றி சொல்லும் போது அவனோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார் ஆவியானவர். இந்த வேசித்தனத்தை ஒப்பிட்டு ஏசாவை காண்பிக்கிறார். அல்லேலூயா ரப்பா. வேசித்தனத்திற்கு அடிமையாய் போன வாழ்க்கைகளை பார்க்கிறோம். எப்படியாவது மாம்சத்துக்கு அல்லேலூயா இடம் கொடுத்து அதை இச்சித்து அடையாமல் போகக்கூடாது என்கிற வைராக்கியத்தில் அநேகர் அல்லேலூயா அழிந்து போகிறார்கள். வியாதி பிடிச்சு, எய்ட்ஸ் பிடிச்சு அழிந்து போகிறார்கள். அவருடைய வாழ்க்கையை நாசமாக்கி விடுகிறார்கள். அவருடைய வருங்காலத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறார்கள். அவருடைய சரீரத்தை ஒன்றுமில்லாமல் அழிவு கோப்பு கொடுக்கிறார். அந்த வேசித்தனத்தினால, ஆயினால கர்த்தர் சொல்றாரு, ஒரே ஒரு வேளை சாப்பாடு. எத்தனை வேளை சாப்பாடு, எத்தனை வேளை கூழ், 10 குடிச்சதல்ல, ஒரே ஒரு தடவை குடிச்சதுனால எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். அதுபோல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை பாவம் செய்யும் போது, ஒரே ஒரு தடவை அந்த அக்கிரமத்துக்கு இடம் கொடுக்கும் போது, ஒரே ஒரு தடவை அந்த அழிவின் அலலிய பாதையை நோக்கி செல்லும் போது, தேவன் பரலோகத்தில் வைத்திருக்கிற அந்த மதிப்பில்லாத சொத்துக்கள் அங்கே நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு, என் பிதாவின் வீட்டில் என்ன இருக்கிறது என்கிறாரு, அநேக வாசஸ்தலங்கள், வீடு, சொத்து, சுகம் எல்லாம் உனக்கு அங்க வச்சிருக்கிறேன். அதுதான் உனக்கு சிரேஷ்ட புத்திர பாகம். அப்பாவுடைய சொத்து, நம்ம அப்பாவுடைய சொத்து எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. எத்தனை பேர் நான் அதை இழந்து போக மாட்டேங்கிறீங்க. பரலோகத்தில் வச்சிருக்கிற சொத்தை நான் இழந்து போக மாட்டேன்னு தெரிஞ்சு, இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஏசாவை போல ஒரு தடவை கூழுக்காக சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டது போல ஆகாதபடிக்கு நாம் மிகவும் எப்படி வாழ வேண்டியது அவசியம், எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ தூக்கி எறியக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. நீங்க இதே 25 அதிகாரத்தில் வாசித்தால், அதிகாம 25 அதிகாரத்தில் அதனுடைய 34 வசனத்தில் அந்த கடைசி பாகத்தில் வாசித்தால், அவன் அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அலட்சியம் பண்ணினான். ஆங்கிலத்தில் வாசித்தால் he despised, அவன் அதை அற்பமாய் எண்ணினான். சிரேஷ்ட புத்திர பாகத்தை 25:34 வசன ஆதி ஆமத்தில் அதை அலட்சியம் பண்ணினான், அற்பமாய் எண்ணினான், அதை சாதாரணமாய் எண்ணினான். அது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த கிருபை, அந்த ஆசீர்வாதம் என்று எண்ணவில்லை. அது தகப்பனுடைய சொத்து, அது தனக்கு தேவன் தந்திருக்கிற அருமையான ஒரு பொக்கிஷம் என்று அவன் எண்ணவில்லை. அவன் அதை அற்பமாக எண்ணினான். இப்படித்தான் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் தேவன் பரலோகத்தில் வைத்திருக்கிற அருமையான அந்த வாழ்க்கைய, இதெல்லாம் இனிமே இந்த சிரேஷ்ட புத்திரவாக எப்ப கிடைக்கு தெரியுமா, எப்ப கிடைக்கு தெரியுமா,
சின்ன பிள்ளையா இருக்கும்போது சேஷ்ட புத்திர பாகம் அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. தகப்பன் இறந்து போன பிறகு அந்த பிள்ளைகள் வாலிப பருவத்தை அடையும் போது அந்த சொத்துக்களை என்ன செய்வார்கள்? அந்த பாகம் போட்டு. நீங்க உபாகமத்தின் புஸ்தகம் 21 அதனுடைய 17 வசனத்தில் வாசித்தால், உபாகமம் 21:17 சேஷ்ட புத்திரமாக பாகம் என்பது தகப்பனுடைய சொத்துல 2 கொடுக்கிறதா என்னது? சேஷ்ட புத்திர பாகம். 21:17 வசனத்தில் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தின் பொக்கிசத்தில் தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 அவனுக்கு கொடுக்க வேண்டும். முதற் பலன் புத்திரம் சுதந்திரம் அவனுக்குரியது, அதுதான் 2. சேஷ்ட புத்திரம் என்பது என்னது? 2 சொத்து. யாரெல்லாம் வீட்டில் மூத்த பிள்ளையா இருக்காங்களோ, ஒரு குடும்பத்தில் 2 சொன்னா தகப்பனுடைய சொத்தை எத்தனை பங்கு வைப்பாங்க? தகப்பனுக்கு 6 இடம் இருக்குன்னு சொன்னா 2 ஏக்கரா எத்தனை பங்கு வைப்பாங்க? 3 வைப்பாங்க. மூத்தவனுக்கு தான் சேஷ்ட புத்திரபாகம். யாருக்கு சேஷ்ட புத்திரபாகம்? மூத்தவனுக்கு சேஷ்ட புத்திரபாகம். அப்ப இந்த 2 வச்சுட்டு மூத்தவனுக்கு எத்தனை பங்கு கொடுத்துருவாங்க? எத்தனை பங்கு? 6 மூத்தவனுக்கு எத்தனை ஏக்கர்? 4 பிரிச்சு கொடுத்துருவாங்க. இளையவனுக்கு எத்தனை ஏக்கர் மட்டும்தான் கிடைக்கும்? 2 ஏக்கர். இவ்வளவு மகிமையான பொக்கிஷம். ஈசாக்கு பெரிய பணக்காரனாக இருந்தான். பெயர் சபாவிலே அவனை கர்த்தர் தாராளமாய் ஆசீர்வதித்திருந்தான். இந்த ஏசா இந்த கூழு குடிச்ச போது அவன் கையில் சேஷ்ட புத்திரபாகம் கிடையாது, இனிமே கிடைக்க போறது. இனி அவனுடைய வருங்காலத்தில் பெற்றுக்கொள்ள போகிற அந்த சேஷ்ட புத்திரபாகம் அவன் கையில் அப்ப இல்லை. அந்த சேஷ்ட புத்திரபாகம் இனிமே பெறக்கூடிய அந்த சேஷ்ட புத்திரபாகத்தை அதை எப்படி எண்ணினான் என்று பார்க்கிறோம். அலட்சியமாய் அற்பமாய் எண்ணினான். அல்லேலூயா. உங்களுக்கு பரலோகத்தில் ஆண்டு வச்சிருக்கிற அந்த வீடு அந்த சொத்து இப்ப கையில் இருக்கா? இனிமே வாங்க போறீங்களா? இனிமே கிடைக்க போகுது. எத்தனை பேர் சொல்றோம்? இனிமே கிடைக்க போகுது. அதை யாரு பார்க்க? யாருக்கு தெரியும்னு சொல்லி ஒருவேளை பாவத்துக்கு இடம் கொடுத்தால், ஒருவேளை வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்தால், பரலோகத்தில் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த சொத்தை நீங்க எப்படி எண்ணினீர்கள் என்று அர்த்தம்? அலட்சியமா எண்ணினீர்கள், அற்பமா எண்ணினீர்கள் என்று அர்த்தம். உங்களுக்காக இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி தன்னுடைய சரீரம் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு பரலோகத்தில் எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு, அந்த அருமையை எப்படி எண்ணி போட்டீர்கள்? அற்பமாய் அதில் எண்ணி போட்டீர்கள். அப்படி எண்ணாதபடிக்கு இன்றைக்கு நம்மை ஆண்டருடைய கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். ரபா அல்லேலூயா. ஆண்டவரே, இனி எந்த சூழ்நிலையிலையும் எத்தனை பேர் கரத்தை உயர்த்தி ஆண்டருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். இனி எந்த சூழ்நிலையிலேயும் ஏசாவை போல நீர் எனக்கு வைத்திருக்கிற அந்த பொக்கிசங்களை, அந்த சுதந்திரங்களை, அந்த சேஷ்ட புத்திரபாகத்தை நான் இழந்து போக கூடாதுப்பா. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க, என்ன பரிசுத்தத்துக்குள்ள காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நீங்க லேவியராகமத்தில் அதனுடைய லேவியராகமம் அதனுடைய 20 லேவியராகம 20:26 வசனத்தை நீங்கள் வாசித்தால், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்று எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆராதனையை விட்டு உலகத்துக்குள்ள கடந்து போக போறீங்க.
மறுபடி எதுக்குள்ள கடந்து போக போறோம்? அதே நண்பர்கள், அதே சொந்தக்காரர்கள், அதே சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவர்கள், அதே பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நாம சம்பாஷணை பண்ண போகிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை உலகத்தை விட்டு என்ன செய்திருக்கிறேன்? வேறு பிரித்திருக்கிறேன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நான் கர்த்தருக்கு என்று வேறு பிரிக்கப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்டவள் சொல்றீங்க? ஹல்லேலூயா! உலகத்தானுக்கும் உங்களுக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் வித்தியாசம் இருக்கு? நாம் இரக்கத்தை பெற்றபடினால் ஹல்லேலூயா! ப்ரைஸ் தி லார்ட். நான் எதுக்காக சொல்றேன்னா, கொஞ்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யணும்? மாறணும். அவர் என்ன சொல்றாரு? வாசல் வாசனத்தில் 20 அதிகாரத்தில் லேவியராமை 20:26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறபடினாலே இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? பிரித்தெடுத்திருக்கிறேன். அல்லேலூயா! மற்ற ஜனங்களை விட்டு நான் எனக்கென்று என்ன செஞ்சிருக்கிறேன்? பிரித்தெடுத்திருக்கிறேன். நாம் எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா! ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காண விரும்புகிறார். நீ பாருங்க, எங்க பார்த்தாலும் அற்புதம் வேணும். என்ன வேணும்? என்ன வேணும்? அற்புதம். ஓவர அற்புதத்தை விரும்பினா பேரே அற்புதம்னு வச்சுக்கிறாங்க. பேர் என்ன பேரு? அற்புத கனி, அற்புத மேரி, பின்னர் அற்புத அற்புதம், 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 அற்புத ராஜ். அல்லேலூயா! என்னென்னமோ வச்சிருந்தேன். அற்புதம் வேணும், ஆனா பரிசுத்தம் வேண்டாம். என்ன வேண்டாம்? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அற்புதத்துக்கு முன்னால பரிசுத்தம் வேண்டும் என்று தெளிவாய் சொல்லுகிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! தேவ பிள்ளையே, வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாமல் அற்புதத்தை மட்டும் தேடுனா அது நிலைச்சு நிக்காது. அது ஒரு நாளும் சந்தோஷத்தை தராது. அது ஆண்டவர் அல்லையா விட மாட்டார். நீ யாக்கோ, நீ யோசுவாவின் புஸ்தகத்தில் வாசித்தால், யோசுவா 3 அதிகாரம் அதனுடைய 5 வசனத்தில் வாசித்தால், யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை என்ன செய்வாரு? செய்வாரு. பாருங்க, மேல அற்புதம், அதுக்கு மேல என்ன வச்சிருக்கிறாரு? ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம். முதல் ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறாரு? பரிசுத்தம். ரெண்டாவது என்னது? அற்புதம். ஆனா இன்னைக்கு என்னது வேண்டாம்? ஜனங்களுக்கு என்ன வேண்டாம்? பரிசுத்தம் வேண்டாம். என்ன வேணும்? அற்புதம் வேணும். இதுக்குன்னே சில பிரசங்கிகள் இருக்காங்க. சில ஊழியக்காரன் சுத்திட்டு திரிதான், இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுத்திட்டு தரான். அற்புதம், சுகம் அளிக்கும் கூட்டங்கள். என்ன கூட்டம்? ரட்சிப்பை பற்றி இல்லை, ஞானசாந்த பற்றி இல்லை, அலலியா ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி இல்லை, பரிசுத்தம்னா என்ன இல்லை, இயேசுவின் வருகை இல்லை. ஒரே அற்புதம், அற்புதம், அற்புதம். ஆளுகளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்குன்னு ஒரு கூட்டம் ஓடுதியா? அதுக்குன்னு ஒரு கூட்டம் ஓடுது. சபை வேண்டாம், ஆராதனை வேண்டாம், அற்புதத்தை பார்த்தா போதும்னு ஓடுது. அப்பதான் அவனும் பண்ணுதானே. யார் பண்ணுதா? யார் பண்ணுதா? அவனும் பண்ணுதானே. அல்லேலூயா! எல்லாரும் பண்ணுதான். ஆனால் அவர்களுக்கும் நமக்கு என்ன உண்டு? எத்தனை பேர் வித்தியாசம் உண்டு? மற்றவர்கள் எல்லாம் வெறும் அற்புதத்தை மட்டும் நோக்கி ஓட வேண்டும், ஆனால் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தை நோக்கி ஓட வேண்டும். அது அற்புதத்தை கொண்டு வரும். தேவன் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா! நீ இன்றைக்கு ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, நாளைக்கு நான் அற்புதம் பண்ணுவேன் என்கிறார். அப்ப நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? பரிசுத்தத்திற்கு. நீங்க வேதத்தில் பார்த்தால், யாத்திராமத்தில், யாத்திராமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரம் அதனுடைய 10-11 வசனங்களில் வாசித்தால், யாத்திராம 19 அதுல 10-11 வாசித்தால், பின்னும்
மோசே நோக்கி நீ ஜனங்களிடத்துல போய் இன்றைக்கும் நாளைக்கும் ஜனங்களை நீ என்ன செய்ய வேண்டும், இன்னைக்கு பரிசுத்தப்படுத்தணும் நாளைக்கும் பரிசுத்தப்படுத்தணும். அப்படி பரிசுத்தப்படுத்தின பிறகுதான் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து அதுக்கடுத்து என்ன நடக்கும்னு சொல்றாரு, நான் அந்த ஜனங்களை சந்திக்க முடியாய் எந்த மேல இறங்கி வருவேங்கிறாரு, சீனாய் மலை மேல இறங்கி வருவேன். முதலாவது நீ ஜனங்களை என்ன செய்ய, பரிசுத்தப்படுத்து. இன்னைக்கும் நாளைக்கு நீ பரிசுத்தப்படுத்து. அப்படி நீ பரிசுத்தப்படுத்தின பிறகுதான் நான் அந்த ஜனங்களை சந்திக்கும்படியாய் சீனாய் மலை மேல என்ன செய்வேன், இறங்கி வருவேன். அல்லேலூயா. ஆண்டவரை சந்திக்க விரும்புகிறீர்களா? ஆண்டவரோடு கூட பேச விரும்புகிறீர்களா? கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறீர்களா? பரிசுத்தத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை என்ன செய்ய வேண்டியது அவசியம், தொழுது கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா? அல்லேலூயா. நாம் அற்புதத்தை காண வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு பரிசுத்தம் அவசியம். தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும் என்றால், அதற்கும் தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கையில இறங்கி வர வேண்டும் என்றால், அதற்கும் அதனுடைய பரிசுத்தம் அவசியம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார், ஆண்டவர் உங்களை தொட விரும்புகிறார், ஆண்டவர் உங்களோடு கூட நெருங்கி வர விரும்புகிறார். அப்படி நெருங்கி வந்து உங்களோடு பேச வேண்டும் என்றால், உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கடைசியா சொல்ற, அசுத்தமா இருக்கிறவன் இப்படிதான் இருக்கன்னு விரும்புறியா? இப்படிதான் இருக்கன்னு விரும்புறியா? அப்படித்தான் பீடி குடிப்பேன், அப்படித்தான் சிரட்டு குடிப்பேன், அப்படித்தான் திம்பேன், அப்படித்தான் இருப்போம்னா நீ என்ன செஞ்சுக்காங்கிறார் ஆண்டவர், என்ன செஞ்சுக்க? அப்படியே இருந்துக்கோ, அப்படியே இருந்துக்கோ. ஆனால் அந்த 12 வசனத்தில் அவர் சொல்லும்போது, கடைசியாக சொல்லும்போது, பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும், பரிசுத்த அலைய ஆகட்டும். அல்லேலூயா ராபா. எத்தனை பேர் ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறார் ராபா. ஒருவனும் ஏசாவை போல வேசிக்கலனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு வேளை குழுக்காக, எத்தனை வேளை குழுக்காக, ஒரு வேளை குழுக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திரபாகத்தை அவன் அற்பமாக எண்ணி அதை இழந்து போனது போல இழந்து போகாதபடிக்கு எப்படி இருக்க வேண்டும், அது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு எனக்கு பெருசு, எனக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு பெரியது, எனக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய வரங்கள் முக்கியம், எனக்கு தந்திருக்கிற அந்த கிருபைகள் முக்கியம், எனக்காய் ஆயத்தம் பண்ணியிருக்கிற பரலோகத்தினுடைய அந்த மகிமை அந்த வீடு முக்கியம் ரபாவா. அல்லேலூயா. அதை நீங்கள் அலட்சியமாக எண்ணாவிட்டால், அதை மேலான பாக்கியமாய் நீங்கள் எண்ணினால், உங்களை இன்னும் என்ன செய்து கொண்டிருப்பீர்கள், பரிசுத்தப்படுத்துவீர்கள். அல்லேலூயா. அதான் சொல்றார் 1 யோவான் 3:16, அவனுடைய 2 வசனத்தில் அவர் சொல்லும்போது, பிரியமானவர்களே இப்பொழுது நாம் யாருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை, ஆயிலும் அவர் வெளிப்படும் போது நாம் எல்லாரும் யாரை போல, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் என்ன செய்வோம், தரிசிப்போம். அப்படி சொல்லிட்டு தான் அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்றாரு, இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்கள், இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்கள் என்ன செய்வார்களாம், தங்களை என்ன செய்வார்கள், தங்களை சுத்திகரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா ரப்பா. அந்த பரலோகத்தை குறித்த நம்பிக்கை, கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்த நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் தங்களை என்ன செய்து கொள்வார்கள், சுத்திகரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அற்பமா என்னாத தேவ பிள்ளைய. இவன் சொல்றான், அந்த கூலை எனக்கு வேணும்னு கேட்டான், சிவப்பு கூலை எனக்கு என்னது குடிக்கிறதுக்கு வேணும். அவன் ரொம்ப டெக்னிக்கு பாருங்க, அவன் என்ன சொல்றான், நான் உனக்கு இந்த ஒரு கிளாஸ் கூழ் கொடுக்கணும்னா நீ எனக்கு என்ன கொடுத்துரு, யாக்கோபு ஓ சேஷ்ட புத்திர பார்த்து எனக்கு என்னஜி, நீ எனக்கு வித்து போட்டு நான் உனக்கு என்ன தரேன், கூழ் தரேன். பாருங்க, இவன் அவனுக்கு காட்டுறது என்னது, அண்ணனுக்கு தம்பி காட்டுறது என்னது, கூழ்.
கசாப்பு கடன் காட்டுறது என்னது என்னது காட்டுறான், ஒரே ஒரு கொப்பு இலை. இந்த இலைய காட்டியே சோழிய முடிச்சிடறான். அவன் காட்டுறதெல்லாம் ஒரு ஒரு மரத்தில் எங்கேயாவது ஒடிச்சுட்டு வந்த அவ்வளோதான், அதை காட்டியே சோழிய முடிச்சிட்டான். கசாப்பு கடையில் போய் நிப்பாட்டிட்டு என்ன தூக்குவான், என்ன தூக்குவான், என்ன தூக்குவான், அவன் பெரிய கத்தியை தூக்கும் போது தான் தெரியும், ஐயோ ஏமாந்துட்டமே. அல்லேலூயா, தேவ பிள்ளைய, ஏமாற்றப்பட்ட ஒரு நிலைமை. பாருங்க, இவன் ஒரு கிளாஸ் கூலை கொடுத்து பாயசத்தை கொடுத்து எல்லாம் பிடுங்கிட்டான். அண்ணங்கிட்ட இருந்து தம்பி இத்தனை பிடுங்குவோம்னா பிசாசு பிடுங்க தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் சாசுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணம், உங்ககிட்ட இருக்கிற அந்த சொத்து, உங்ககிட்ட இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த ஜப வாழ்க்கை, அந்த விசுவாசம், எல்லாத்தையும் கொஞ்சம் இச்சையை காட்டி, கொஞ்சம் பாவத்தை காட்டி எல்லாத்தையும் பிடுங்கிடுவோம்னு எத்தனை பேர் நம்புறான் ரபா? எல்லாத்தையும் அவன் பிடுங்க முடியும்னு விசாரிக்கிறீங்களா? அவனால முடியும், அவன் வேலையாதான். அல்லேலூயா ரபா. சொல்லுங்க ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்களுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். சாசின் தந்திரங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா ரபா. அது கண்கள் பார்க்கும்போது சிவப்பா தெரிஞ்சது, அழகா தெரிஞ்சது, அது மேல ஒரு இச்சை, அது மேல ஒரு பாசம். அல்லேலூயா ரபா. இதை நீ என்ன செய்து போடு, அவன் அவன் அதுக்கு என்ன பதில் சொல்றான் பாருங்க. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? அநேகர் இப்படித்தான், செத்த பிறகு யாரு கண்டா, செத்த பிறகு யாரு கண்டா, சொர்க்கம் நரகம் யாரு கண்டா? இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கணும். அனுபவி ராஜா, அனுபவி நரகத்துல போய் அதுல என்ன செய்ய, கூப்பாடு போடு ரபா. அல்லேலூயா. அனுபவி ராஜா, அனுபவி நரகத்துல போய் அலரு, நரகத்துல போய் என்ன செய்ய, அலரு. அல்லேலூயா ரபா. இன்னைக்கு பாருங்க, அதுல மனுஷன் இப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு பின்னாலே போறான். ஏசாவை போல சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போன எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் சொல்றது, உனக்கு தந்திருக்கிற ஆண்டுடைய கிருபைகளை, ஆண்டுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, அவர் தந்திருக்கிற அந்த பாக்கியத்தை நீ நஷ்டமாய் விட்டுறாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் உன் தலைமையில இருக்கிற கிரீடத்தை என்ன செய்யாதபடிக்கு, எடுத்து போடாதபடிக்கு எப்படி இருக்கிறாரு, எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. நல்ல ஜபத்துல இருக்கணும், நல்ல வேலை வாசிக்கணும், நல்ல ஜபத்துல இருக்கணும். ஆராதனை விட்டுற கூடாது, அவருடைய வருகை சமயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலா இருப்பேன். அதான் பவுல் சொல்றாரு, நீ அனல் மூட்டு. ஹல்லேலூயா ரபா. அணைந்து போகாதபடிக்கு அனல் மூட்டு, உனக்கு பெற்ற கிருபை அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி கொண்டாயிரு. ஹல்லேலூயா ரபா. ஹல்லேலூயா. நான் தான் சாக போறேனே, என்னைக்கு இருந்தாலும் சாக போறேன், இதெல்லாம் எதுக்கு? அநேகர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அல்லேலூயா ரபா. அல்லேலூயா. சொல்லுங்க, செத்த பிறகுதான் சேஷ்ட புத்திர பாகத்துக்கே விலை இருக்குன்னு எத்தனை சொல்றாரு சொல்லுங்க. செத்த பிறகுதான் இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்னன்னு தெரிய போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. மரணம் எல்லாருக்கும் உண்டு, ஆனால் நமக்கு தான் மறித்த பிறகு ஒரு ஆசீர்வாதத்தை கருத்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பரலோகத்தில் போய் எங்க போயிருப்பீங்க, எங்க போயிருப்பீங்க? அல்லேலூயா. நம்முடைய வீடு எங்க இருக்கு, நம்முடைய வீடு எங்க இருக்கு? உலகத்தில் எல்லாம் பிடுங்கிடலாம், பிடுங்கிடலாம். ப்ரைஸ் தி லார்ட். பிடுங்கிடுவாங்க, பிடிக்க மாட்டாங்களா? பிடிக்கிறாங்க. சொந்த தவப்பம் கூட என்ன செஞ்சிருவான், என்ன செஞ்சிருவாரு, பிடிங்கிடுவாரு. உனக்கு எதுக்கு இந்த வீடு, உன் தங்கச்சிக்கு நான் கொடுத்துருவேன், ஏன்னா எனக்கு அவ தான் சாவ போகிற இடத்துல எனக்கு கஞ்சி ஊற்றுவாள். உன்னை நம்பி நான் என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா ரபா. அல்லேலூயா ரபா. ஆனால் சொந்த தவப்பன் பூமியில் தராட்டலாம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாரு மேலே ரபா. அல்லேலூயா ரபா. அண்ணன் சொல்லுதா, ஏலே நீ ஊருக்கு வந்த எங்கேயாவது போய் ரோட்டில் தான், மடத்தில் தான் போய் படுக்கணும், உனக்கு வீடு கிடையாதுல்ல. அல்லேலூயா ரபா. வீட்டையே விற்றுருவான், இப்போ அவங்க ஈஸியாக விற்றுருவாங்க, பட்டாவே மாற்றிடுவான். இங்கே வேணா நீ பட்டாவை மாற்றலாம், ஆனால் அங்கே மாற்ற முடியாதுப்பா. எத்தனை பேர் அல்லடா, இங்கே வேணா நீ மாற்ற முடியும், அங்கே மாற்ற முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு தெரியும் மாற்ற முடியாது அவனாலன்னு,
நீங்களே மாத்திரணும் தான் அவன் இப்படி வழிபண்ண ஆரம்பம். பாயசம் கொடுத்து என்ன கொடுத்து என்ன கொடுத்து பாயசம் கொடுத்து உங்களை மாற்ற வச்சிருந்தான் இல்லப்பா. அவனால் மாற்ற முடியான்னு தெரியும், நீங்களே மாத்திருங்கன்னு சொல்லி பாயசம் கொடுத்து பார்க்க ஆரம்பம். எத்தனை பேர் வேண்டாம் வேண்டாம், இந்த கூழும் வேண்டாம், இந்த பாயசமும் வேண்டாம், இது வேண்டாம், எனக்கு சேஷ்ட புத்திர பாகம் முக்கியம், பாயசம் எனக்கு அற்பம், பாயசத்தை அற்பமா எண்ணுகிறேன் சொல்லுதுலே. இவ்வளவு சத்தம் பாருங்க, அல்லேலூயா ராபா, அல்லேலூயா சொல்லுனா அவன் கூளை அற்பமா இருக்கும். அந்த கூழு வேற, இந்த கூழு வேற, ராபா அல்லேலூயா ராபா. நான் இந்த பாயசத்தை அற்பமா எண்ணுகிறேன், சேஷ்ட புத்திரபாத்தை விளையாடப்பட்டதா எண்ணுகிறேன், சேஷ்ட புத்திரபாத்தை மகிமையா எண்ணுகிறேன். நீங்கள் வித்து போடாது படிக்க. அவன் தீர்மானம் தவறா எடுத்துட்டான், எனக்கு வேண்டாம் இதை வச்சுக்கோன்னு தவறான தீர்மானம் எடுத்துட்டான். அவன் அப்படிப்பட்ட ஆசை. ஆனா நமக்கு ஆவிக்குரிய ஆசை வேணாம். என்ன ஆசை? இப்படி கூட்ட கூழு மேல ஆசை இல்லை. நம்முடைய ஆசையில ஏசப்பா, நம்முடைய ஆசையில ஊழியம், நம்முடைய ஆசையில நாலு பேருக்கு துண்டு பருதி கொடுக்கணும், நம்முடைய ஆசையில ரெண்டு ஆத்துமாவை கொண்டு வரணும், நம்முடைய ஆசையெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கணும். எத்தனை பேர் ஏசப்பா அல்லேலூயா, எனக்கு ஆசையெல்லாம் நீங்க தான், எனக்கு ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா, என் விருப்பம் எல்லாம் நீங்க தான் அல்லேலூயா. உம்முடைய சமூகம் தான் எனக்கு விருப்பம் அல்லேலூயா. பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், நம்முடைய சேஷ்ட புத்திர பாகத்தை காத்துக்கொள்ளுவோம், ரட்சிப்பை காத்துக்கொள்வோம், பரலோக பாக்கியத்தை காத்துக்கொள்வோம், ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்வோம், அபிஷேகத்தை காத்துக்கொள்வோம், அந்த கிருபையை காத்துக்கொள்வோம், அவர் தந்திருக்கிற தாளந்தில் வரங்களை காத்துக்கொள்வோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விட்டு கொடுக்காமல் காத்துக்கொள்ளுவேங்கிறீங்க? அல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் முழங்கால் படிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேங்க் யூ லார்ட். அல்லேலூயா. வி பிரைஸ் யூ.